நண்பன் என்டர்பிரைஸ், ஐபிசி தமிழ், கனடா மிரர், லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவி உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும் தமிழர் ஒற்றுமை சிறக்கவும் அறம், பொருள், அறிவு இவற்றாலே பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட tamilrise.org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் அம்பேத்கரையும் பிரதமர் மோடி அவர்களையும் ஒப்பிட்டு நிறைய கருத்துக்கள் வளம் வர ஆரம்பிச்சிருக்கு. அம்பேத்கர் கனவு கண்ட இந்தியாவும் பிரதமர் மோடி அவர்கள் கனவு காண்கிற இந்தியாவும் ஒன்று தான் அப்படின்னு கருத்தெல்லாம் வெளிவந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்தெல்லாம் சார்? நம்ம உயர்ந்திரு இளையராஜா அவர்கள் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. அது வந்து யாரும் இப்ப என்ன நான் வந்து அதை நான் வந்து எதிர்வினை ஆற்றுகின்ற வகையில எதுவுமே பேச மாட்டேன். ஏன்னா அது அவருடைய கருத்து சுதந்திரம். அதை சொல்றதுக்கு அவருக்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. அதெல்லாம் பத்தி நான் வந்து விமர்சனம் பண்ணுவதற்கு எனக்கு எந்த விதமான யோகியதையும் அருகதையும் கிடையவே கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்றீங்களுக்குன்னு சொல்றீங்களா இல்ல பொதுவாகவே சொல்றீங்களா? என்னது நான் அதான் நான் அடுத்து வரேன். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். ஆனால் அவர் பேசி இதை தவறுன்னு சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களை மாதிரி 1000 பேருக்கு உரிமை இருக்கு. அது மாதிரி அவங்க பேச அது மாதிரி எல்லாம் சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. அவர் எதுக்காக பண்றாருன்னா அவர் வந்து பாரத ரத்னா வாங்குறதாக பண்றார் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுறது, அல்லது அவர் வந்து ராஜ்யசபாவில் எம்பியா நாமினேட் பண்ண போறாங்க, நாமினேட்டட் எம்பி ஃப்ரம் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி அதுக்காக இது வேற இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு. அவருடைய பையன் கூட இதுக்கு இதை அவருடைய கருத்தை ஏத்துக்கல சார். அவர் என்ன சொல்றாருன்னா அவ அப்பாவோட கருத்தை கூட நான் வந்து கருப்பு திராவிடன் பெருமைமிகு தமிழன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவருடைய அப்பாவோட கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுகின்றார். அவருடைய அப்பாவோட கருத்தை அவரோட அவரே ஏத்துக்கல அப்படிங்கறதான அர்த்தம். He doesn't agree with his own father. அப்படி இருக்கும்பொழுது இதுல எப்படி அவர் பேசணும்? அவர் பேசுறது தப்பா ரைட்டு, நான் பேசுறது ரைட் இல்லைன்னு கூட யாராவது பேசுறார்கள் அப்படின்னா அவங்களுக்கும் பேசுவதற்கு உரிமை உண்டு. இவர் சொல்வதற்கு உரிமை உண்டுன்னா அது ஏன்னா அவர் வந்து ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கார். தமிழ்நாட்டுல மட்டுமல்ல இந்தியாலேயே மிக முக்கியமான இடத்துல இருக்கார். அந்த மாதிரி இருக்கிறவர்கள் வந்து இப்படி பேசும்பொழுது அதற்கு அது ஏற்க இயலாத இவர்கள் அவருடைய கருத்தை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அவ்வளவுதான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் மோர் ஓவர் இது என்னவோ ஒரு பெரிய இப்படிலாம் பேசுறதுனால அவர் வந்து ரெண்டு விதத்துல ரெண்டுல ஒண்ணு எதிர்பார்க்கிறார், அவர் ரெண்டையுமே எதிர்பார்க்கின்றார் அப்படின்னு நிறைய பத்திரிகைகள்லாம் வருகின்றன. ஒண்ணு பாரத ரத்னா, ஏன்னா அவருக்கு ஏற்கனவே இது கொடுத்தாங்க பாருங்க, இந்த பத்மவிபூஷன் வரைக்கும் போயிட்டார். அது பத்மவிபூஷன்ல இவங்க பிஜேபி பீரியட்ல தான் கொடுத்தாங்க அவருக்கு. இப்ப அதை கொடுத்து விட்டாங்க. அடுத்தது பாரத ரத்னாவும் கொடுக்கலாம், எம்பியாகவும் நாமினேட் பண்ணலாம். இதெல்லாம் அவர் ஏதோ எதிர்பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட பேசிஸ் அவர் இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு பத்திரிகைகள்ல வருது செய்திகள். நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க சொல்றதுக்கு உரிமை உண்டு இல்லையா? நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருப்பது போல மற்றவர்களுக்கும் அதை பத்தி பேசுவதற்கு உரிமை உண்டு. ஆனா நான் ஒன்றும் பேச மாட்டேன், அவ்வளவுதான் சொல்றேன். இவர் இப்படி பேசிட்டாரு, அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் பல விமர்சனங்கள் வருது. இதற்கு பல பிஜேபி தலைவர்கள் இன்று பிஜேபி மாநில தலைவர் JP Nadda அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எல்லாருமே ஒரு கண்டனம் மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த விமர்சிப்பவர்களை அவங்கள அவங்க எப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கறத எப்படி பாக்குறாங்க சார்? உயர்ந்திரு மோடி அவர்கள் அவர் புகழ்ந்து பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு எதிர்ப்பாக பல பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு நிச்சயமாக அகில இந்திய பாஜக தலைவர் நட்டா வந்து ஒரு மறுப்பு குரல். அது அவங்க பேசுவது தவறு இல்ல சார். அவர் மோடிய புகழ்ந்து பேசினதுக்காக யாரும் விமர்சனத்தை முன் வைக்கல. அம்பேத்கருடைய ஏன் ஒப்பிடுறாரு? அதத்தான் சார், மோடிய புகழ்ந்து பேசுறதுன்னா அவரை ஒரு உன்னதமான தலைவர், அவரை வந்து கடவுளாக கொண்டு போயிட்டாங்க சார். நீங்க நீங்க நான் இதை கூட பல முறை பதிவு செஞ்சிருக்கேன், ஒரு ஏதோ ஒரு புக்கிலையும் படிச்சேன், அந்த அதெல்லாம் இப்ப ஞாபகம் இல்லை. அவரை ஒரு உன்னதமான, அவர் செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? டாக்டர் அம்பேத்கர் செத்து போய் எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனால் இன்னைக்கும் அவரை வந்து, அப்ப அவர் வந்து தலித் தலைவராக இருந்தவர், இன்னைக்கு ஒரு கடவுளாகவே சித்தரிக்கப்படுகின்ற மிக உன்னதமான தலைவராக இருக்கின்றார். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்பொழுது அவரையும் இவரையும் கம்பேர் பண்றது அப்படிங்கிறது சரி இல்லைன்னு சில பேர் பேசும்பொழுது
அதுக்கு அவங்களுக்கு கோபம் தானே வரும். ஏன்னா இவர் வந்து நம்முடைய மோடியை வந்து பாராட்டி இருக்கிறார், அம்பேத்கருக்கு ஈக்குவலான ஒரு லீடர் அப்படிங்கிற மாதிரி அவர் பாராட்டி இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அதை சப்போர்ட் பண்ணி பேச வேண்டியது பாஜகவினுடைய அகில இந்திய தலைவருடைய கடமை என்றே நான் நினைக்கிறேன். திரு நட்டா அவர்கள் பேசின ஒன்றும் தப்பு கிடையாது, பட் அரசியல் ரீதியாக பேசுவதுங்கிறது ஒரு கவர்னராக இருக்கக்கூடிய டாக்டர் தமிழிசைக்கு சரியில்லை என்று நான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்ல அவங்க பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க அவங்களுடைய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அது, அவங்க பேசாமல் இருந்திருக்கலாம், பட் அவங்க இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு அரசியல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சுட்டு இருக்காங்க, அதனால அவங்க அப்படி எதிர்வினையாற்றுகிறார்கள், அவ்வளவுதான் சொல்லணும். இளையராஜாவை வைத்து தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட எஸ்சி பிரிவில் இருக்கிற மக்களுடைய வாக்கு வங்கிகளை வாங்க பிஜேபி திட்டமிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான அந்த மக்களுடைய வாக்குகள் பிஜேபிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இளையராஜா மூலமாக? அதெல்லாம் ஒன்றுமே வராது சார், ஐ எம் டெல்லிங் யூ. பிகாஸ் எப்படி தலித் மக்களை வந்து வடநாட்டில் எல்லாம் கொடுமைப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டு இந்த தலித் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அங்கே எல்லாம் குஜராத்தில் போட்டு பின்னி கடல் எடுத்துட்டாங்க, அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க அந்த கதறு கதர்னு கதறாங்க அந்த தலித் மக்கள். ஸோ போன எலெக்ஷன்லேயே கூட நிறைய இடம் குறைவாக வாங்கினாங்க, அதாவது 100க்கும் குறை 99 இடத்து தான் ஜெயிக்க முடிஞ்சு பிஜேபி. அப்போ ஏதோ பெத்தையம் பழிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மார்ஜினில் ஒரு இது மெஜாரிட்டி வந்துட்டு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அதற்கு காரணம் இந்த மாதிரி மிக மோசமாக இந்த எஸ்சி பீப்புளாக நடத்தினது ஒரு முக்கியமான காரணம். அதை தாண்டி வடநாட்டில் பீகாரில் உத்தரப்பிரதேஷ்னா அவங்களெல்லாம் போட்டு அடியோதுன்னு அடிக்கிறான். வீடுகள்லாம் ஹைட்டு இவ்வளவு இருக்கு, அதுக்கு மேலே இருந்ததுன்னா உங்கள் வீடெல்லாம் இப்படி இருந்ததுன்னா அங்கே ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு புல்டோசர் வச்சு இடிச்சு சொல்கிறாங்க, அப்புறம் கொளுத்தி விட்டுறாங்க. அதே மாதிரி அப்படியே பாவம் ஒரு மனிதர் என்று நினைக்காம அப்படி மிருகமாக கூட இருக்கட்டும், அதுக்காக தோலையே பிசிக்கலாகவே உயிரோடு இருக்கிறவங்க தோலை உரிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? அதை மாதிரி எல்லாம் அங்கே உரிச்சுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியாதா? தமிழ்நாட்டு மக்கள் எஸ்சி பீப்புளுக்கு தெரியாதா? இதெல்லாம் பண்ணி நீங்கள் இது ஓட்டுகளை வாங்கலாம் சொல்ல சத்தியமாக ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க சார். அதாவது இந்த தலித் பீப்புள் நிச்சயமாக இதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் மதிமயங்க மாட்டார்கள். இன்னும் அந்த திரு முருகன் அவர்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க, மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு அதை சொல்லி இதை இது மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு இது மாதிரிலாம் சின்ன சின்ன இதெல்லாம் இஷ்யூஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஓட்டு வாங்கலாம்னு நினச்சேன், அது நிச்சயமாக நடைபெறாது, அதனால ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. உயர்தர இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்கட்டால ஒன்றும் தப்பே கிடையாது, அவருக்கு எம்பி பதவி வேணாலும் கொடுக்கணும், அது ஏன் அதுக்கு போகும் நிச்சயமா இப்போ ஏன் வேண்டும். டெண்டுல்கர் ஒரு நாள் கூட அவரையும் கூட போட்டாங்க, அவர் ஒரு நாள் கூட ஒழுங்காக பார்லிமெண்ட்டுக்கு போனதான் தெரியல. ஸோ இவருக்கும் கொடுத்து ஒரு அழகு பார்ப்பாங்க, இவர் என்ன பண்ண போறாரு, இவர் இங்கே உட்காந்து மியூசிக் தான் போட்டுருக்க போறாரு ஒழிய அங்கே போய் இல்லை அது ஏதாவது பெருசாக பேச போறாரா, இது ஒரு ஒரு அலங்கார பதவியாக இவரை வச்சுட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் வச்சுட்டு இருக்க முடியும். ஒன்றும் அதுக்கு மேலே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது சார், அவரை கொண்டு அங்கே உட்காந்துப்பாங்க, பட் ஒன்றும் இங்கே நடக்க போறதில்ல சார், டெஃபினட்டாக பிஜேபிக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சார், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் ஒரு விஷயம் பேசுகிறாரு, அதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக 25 எம்பிக்களை நாங்கள் பெறுவோம், அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் 150 எம்எல்ஏ இடங்களை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு பேசுகிறாரு, எப்படி பார்க்குறீங்க அந்த பேச்சு சார்? அவர் ஒரு தலைவராக இருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் அவர், ஆனால் அவர் பேசுதெல்லாம் ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது சார், 25 சொல்லலாம், இன்னும் சொல்ல போனால் 40-க்கு 40 கூட அடிப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 150 இடத்துக்கு 234 இடத்துக்கும் கூட வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. அதாவது அப்படிலாம் பேசினா தான் இந்த தொண்டர்கள்லாம் உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், மற்றபடி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்கள்லாம் ஒரு சீரியஸாக வேலை செய்வதற்காக தூண்டுவதாக அமையும், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் நிறைய கற்பனைகள்லாம் இது பேசும்பொழுது
அவருக்கு நிறைய கற்பனை திறன் இருப்பது போலதான் எனக்கு தோன்றது. அது அதோட 25-40 இந்த எல்லா 150 அப்படின்னு நினைச்சினா பரவாயில்ல. ஒரு நாங்க ஜெயிச்சிட்டோம்னா ஒரு 5 மந்திரிகள் மத்திய மந்திரிகள் இருப்பார்கள். அதை தாண்டி ஒரு ஒரு இடத்துல நாங்க ஜெயிச்ச பிறகு அதுக்கெல்லாம் 50,000 கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் கணக்கு சொல்றாரு. அப்படி கணக்கெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஊடகங்கள்ல இந்த சோசியல் மீடியா எல்லாம் எழுதுறாங்க. அதுன்னா நம்ம இந்தியாவுடைய பட்ஜெட் தாண்டி போறது இந்த மாதிரி அலோகேஷன் பண்ணி 40,00,000 கோடி நம்ம இந்தியாவுடைய பட்ஜெட் அதை கூட தாண்டி போடும் போல இருக்கு அப்படின்னு. இதுதான் இதான் இஷ்டத்துக்கு பேசுறது இருக்கு பாருங்க. ஐயோ 25 ஜெயிப்போம் 150 ஜெயிப்போம் அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு ஒரு ஃபிகர் ஒன்னு கொடுத்து 50,000 கோடி ஒரு இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படின்னு பேசினா இதுதான் அவருக்கு அவர் அவர் அதாவது அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப முதிர்ச்சி இல்லாதவர்கிறத காட்டுறது. அதே மாதிரிதான் 1959 இந்திரா காந்தி காங்கிரஸோட பிரசிடண்டாக இருக்கும் பொழுது நம்பூதிரிபாடு சிபிஎம் அந்த ஆட்சியே கவிழ்த்தவர் இந்திரா காந்தின்னு சொன்னார். 1959 யாரு காங்கிரஸுக்கு பிரசிடென்ட்டு? அப்ப நேரு வந்து இந்தியாவுடைய பிரதமர் இல்லையா? இந்திரா காந்தி அப்ப அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்புமே கிடையாது. எதையோ ஒன்று அதாவது ஒரு வெரிஃபிகேஷனே கிடையாது. அவர் பாட்டு டடாமுடான்னு எதையோ ஒன்று பேசிட்டு இருக்கார். இதெல்லாம் தான் அது அவர் பேசுகிற எதுக்குமே ஒரு முக்கியத்துவம் மக்களையும் தரமாட்டேன்றாங்க. மற்றவங்களும் மற்றவர்களுக்கு ஒரு கேலி பொருளாகவும் ஆகிவிடுகிறார். அவ்வளோதான் சொல்லலாம். அவர் இன்னொரு விஷயமும் பேசுறாரு. நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு எம்பிக்கள் அப்படி ஜெயிச்சாங்கன்னா அந்த தொகுதிக்கு மட்டும் 80,000 கோடி கிடைக்கும். 80,000 கோடி அப்படின்னு பாக்குறப்ப 25 கணக்கு போறப்ப எங்கேயே போகுது சார்? இதுக்கு சாத்தியம் இருக்கா அவர் சொல்றாரு? இல்ல அதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்றேன் சார், அதெல்லாம் ஒண்ணுமே சாத்தியம் கிடையாது சார். இந்தியாவோட பட்ஜெட்டை இங்கேயே செலவு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்காகவே ஆறாம் மாரி எல்லாம் பேசுறதுங்கிறது அப்சலூட்லி ரெடிகுலஸ். அதான் அது வந்து அவரை வந்து ஒரு கேலி பொருளாக சித்தரிக்கக்கூடிய வகைமே இருக்கிறது. நான் எல்லாரும் கேட்டேன்னா அதை தாண்டி அவர் சொல்றார் இவங்க நாங்க திராவிடர்கள் அப்படின்னு சொன்னா நானும் திராவிடன் தான், நானும் கருப்பா தான் இருக்கேன், நானும் திராவிடன், நீ திராவிடன், இங்க பக்கத்தாவில் எல்லாருமே திராவிடர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி என்னையோ அவர் பாட்டு பேசுறார். ஸோ கொஞ்சம் இன்னும் ஒரு தம் சீரியஸாக மெச்சூரிட்டியோட பேசினா நல்லதா இருக்கும். அது ஒரு கட்சியை என் முன்னுக்கு கொண்டு வர்றதுங்கிறது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. அவர் நான் வந்து அந்த ஆங்கிள் அவர் நான் குறை சொல்ல மாட்டேன். அதே மாதிரி இந்த ஃபிகர்லாம் கொடுக்குறாரு பாருங்க, அவர் பாட்டுக்கு ஏதோ அடிச்சு விடுறாரு. இதெல்லாம் வந்து மக்கள் நசிப்பாங்களே சிரிக்க மாட்டாங்க. எல்லாம் சிம்பிளா கணக்கு போட்டா தெரியாதா என்ன? ஆகவே ஒரு நாட்டினுடைய பட்ஜெட்டையே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து செலவழிப்பேன்னு சொல்றதுங்கிறது ஏதோ தேர் இஸ் சம்திங் ராங் வித் ஹிம். அதாவது அந்த இம்மெச்சூரிட்டி தான், பொலிட்டிக்கல் இம்மெச்சூரிட்டி தான் காமிக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மறுபடியும் அவர் சமீபத்துல முரசொலி பேப்பரை கடுமையா விமர்சிக்கிறாரு. அதுல வர்றதெல்லாம் அப்பட்டமா பேசுறாங்க. அது ஒரு டாய்லெட் பேப்பர் அப்படின்ற மாதிரி அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாரு முரசொலியை. அவங்க ஏதோ ஒரு கட்டுரை போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறது சார்? அந்த முரசொலியில இவர் பேசினது ரைட்டா தப்பா அப்படிங்கறது அதை விமர்சனம் பண்ணிருக்காங்க. அதுக்காக முரசொலியில அவங்க எழுதுறது யாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக நான் வந்து வக்காலத்தை வழங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அவங்க சொன்ன கருத்து சரியா இல்லையா? அதாவது இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தப்பு தப்பா பேசினார்னா அதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபை யார் பண்ண முடியும்? அதை வந்து நீங்க உடனே டாய்லெட் பேப்பர்னு சொல்ல முடியுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி என்ன யார் சொன்னாலும் நாம பண்ணது ரைட்டா தப்பா அப்படிங்கறத சுய பரிசோதனை செஞ்சுட்டு உண்மையாவது அவர் சரியா பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது எல்லாத்தையும் அவர் சொன்ன சாமன அவர்கிட்ட ஒரு தடாமுடான் தான் சார் நான் இதை பல முறை பேசுறேன். நான் வந்து உங்கள் தும்பம் ஊடகத்தின் மூலமாக அவர்கிட்ட நான் ஹம்பிளாக ரிக்வஸ்ட் கேட்கறது தயவு செய்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஸ்டடி பண்ணிட்டு அந்த சரியான புள்ளிவரங்களோட தரவுகளோட பேசுறது நல்லது. அவர் வந்து பல இடங்கள்ல பயங்கரமாக செழிக்கிட்டு இருக்காரு. ஒரு அதெல்லாம் ஏற்கவே இயலாது. அந்த மக்கள்லாம் அதே என்ன பண்றாங்க, அவர் வந்து இந்த மாதிரி ஐபிஎஸ் எப்படிடா பாஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்கறாருனா அப்ப கேட்கறதுக்கு வழி செஞ்சிடுறாரு. ஈசனை ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதெல்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. பட் இருந்தாலும் கூட அதை க்வெஸ்சன் பண்ற மாதிரி இந்த மாதிரி தடான்னு ஒரு இப்ப நான் இதா ஸ்லிப் ஆஃப் த டங் பேசினா கூட பரவாயில்ல. பிகாஸ்
என்னுடைய ஏஜுக்கு ஏதாவது மறதிகள்லாம் இருக்கலாம், பட் அவர் ஒரு 39 வயசு ஆறுது. அதுல இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ் ஃபிகர்ஸ் வச்சுட்டு ஒழுங்கா பேசினா தேவையில்லை. அவருக்கு யாரு சொல்ற, அவர் அதான் நான் தன்னையே முன்னிலைப்படுத்தி மடமடமடன்னு ஏதோ பேசுறார். ஐ திங்க் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அக்செப்டபிள். பாவம், அவருக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல, வருத்தமாக இருக்கு. அவர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், பிஜேபி தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு கீழே இருந்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ கடந்த உள்ளாட்சி தேர்தலில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கோம், விரைவில் அந்த 150 சீட்டை பிடிப்போம் அப்படின்றாரு. அது ஒரு வளர்ச்சியாக பார்க்க முடியாது சார். அது இப்போ தயவுசெய்து ஒரு முக்கியமான இடத்த பாருங்க சார். முன்னாடி 2011 எவ்வளோ இடத்துல ஜெயிச்சாங்க, இப்போ எவ்வளோ இடத்துல ஜெயிச்சாங்க, ஒரு 60 இடம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஐயோ, இதுக்காக இந்த குதின்னு குதிக்கிறதுங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது சார். அதாவது எல்லாமே 70-75% மேலே கன்னியாகுமரி ஏரியா, இந்த திருநெல்வேலி ராமநாதபுரம் அந்த ஏரியாவில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் ஆஃப் பிஜேபி. மற்ற இடத்துல இப்போ நான் கேட்குறேன், ஏன் நீங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியல, போன தடவை ஜெயிச்சாங்களே, ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்களே, இப்ப ஏன் அங்க ஒண்ணுமே ஜெயிக்க முடியல? நாம சுய பரிசோதனை செய்யணுமா வேண்டாம்? இங்க மெட்ராஸ் சென்னையில வந்து நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜெயிச்சிருவோம். நான் நிறைய இடத்துல இருந்த இடத்துல நீ கோட்டை விட்டீங்களே சார், ஏன் பண்ணீங்க? அப்புறம் ஒரு நகரசபையில கூட நீங்க இல்ல, உங்க தலைவர்னு உத்தரவு இல்லை, முன்னாடி இருந்தாங்களே. அப்ப எது சரி, வீழ்ச்சியா வளர்ச்சியா? நாங்க மூணாவது இடத்துக்கு வந்துட்டோம், மூணாவது இடத்துல சொன்னா இதெல்லாம் அவ பாட்டு பேச, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சில வலதுசாரின்னு ஒரு ஆட்கள் எல்லாம் கொண்டு உட்காந்து வச்சு இதை பாருங்க, இந்த இருக்கு அதுல இருக்குன்னு. ஒட்டு மொத்தத்துல திரு பாண்டே அவர்களே பிஜேபி சப்போர்ட்டா இருக்கிறவங்க. அவரே சொல்ற 2011 அந்த இதையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து நான் வளர்ச்சியா 60 ஜெயிச்சா இஷ்டம் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் மெயினா நீங்க ஜெயிச்சது இதுலதான் சொல்றாரு அவர், இந்த கன்னியாகுமரி அந்த மாதிரி ஏரியாவில் தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டர். கோயம்புத்தூர்லயே விட்டுட்டீங்க நீ கோட்டை, கேட்டா அதுக்கு கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறதுக்காக 2 பிரமாதமான ஆட்களை கொண்டு அனுப்பினாராம் அவர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு. அவங்க போனது அந்த அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் ஒன்னும் ஹாப்பியாவே நினைக்கல, என்னடா இது யாரோ தம் சம்பந்தம் இல்லாத ஆட்கள்லாம் கொண்டாந்து இங்க கொண்டு உட்காந்து வச்சுட்டு அவங்க ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேப்பன் டு ஸ்பீக் இன் டெலிவிஷன் சேனல்ஸ், அவங்கெல்லாம் பெரிய மகா மேதாவிகள் அவங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கே பிடிக்கலது. அப்படி இருக்கும்பொழுது இவர் ஏதோ ஒன்று அவங்கள அனுப்பிட்டு அவங்களுக்கு பெரிய அவங்க வந்து அண்ணாமலைக்கு ஜெயின்னு சொல்லிட்டு அவங்க எப்ப பார்த்தாலும் ஏதோ ட்வீட் போடுறது பேசுறது தொலைக்காட்சியிலையும் இறஞ்சி அறிஞ்சு கத்தோகத்துன்னு கத்த வேண்டியது. இவங்களெல்லாம் இந்த மாதிரிலாம் வெறும் பேப்பர் புலிகள்லாம் வச்சுட்டு நீங்க களத்துல வேலை செய்யறவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க ஒன்றும் பெருசா சாதிக்க முடியாது சார். அது ஒன்றும் இட் இஸ் நாட் அ தேர்ட் ஆர் வாட் எவர், அது இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். இன்ஃபேக்ட் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா போன தடவை விட இந்த தடவை குறைவாகத்தான் நான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 10 நீங்க ஒன்றும் வளர்ச்சியே இல்லை, இவ்வளவு வெறும் 60 தானே, அது ஒரு பெரிய வளர்ச்சியா என்ன ஏதோ அவர் பேசுறாரு அவ்வளவுதான். அண்ணாமலை பேச்சு அவரை பாக்குறப்போ தமிழ்நாட்டுல இருந்து திமுக எம்பிக்கள்லாம் இருக்காங்க, அதனால என்ன புண்ணியம், நெட்டு ஃப்ரீயாக கிடைக்குது அவங்களுக்கு, ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக போகிறாங்க, கரண்ட்டு பில்லு ஃப்ரீயாக கிடைக்குது, இவ்வளோதான் தமிழ்நாட்டுக்கு அவங்களால அடைஞ்சது, வேற என்ன யூஸ் அதனால அப்படின்னு கேட்குறேன். இப்போ அவங்களுடைய எம்பிஸ்லாம் போய் என்ன பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்களா? வாட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தோஸ் பிஜேபி எம்பிஸ். இவங்க ஆக்கபூர்வம் பேசுறாங்க சார் தமிழ்நாட்டினுடைய இஷ்யூஸ். இப்போ கவர்னர் நீட்டிங் படங்க டைம் தரமாட்டேன், வித்இன் ரீசனபிள் டைம் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும்னு அனுப்பலைன்னு சொன்னோன்னா ஒரு தனிப்பட்ட மசோதா வருது, இது டைம் லிமிட் வேணும், இதுக்குள்ள பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கொண்டு வராங்க. அதேமாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்லாம் யார் கொண்டு வந்தாங்க, அதை அக்செப்ட் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இது திரு சிவா, திருச்சி சிவா கொண்டு வந்த அந்த தனிப்பட்ட பில்லை பார்லிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல பல இஷ்யூஸ் எடுத்து இப்ப நான் பேசுறேன். குறிப்பா இன்ஃபேக்ட் இன்னைக்கு பெஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி பார்லிமெண்ட்ல யாருன்னா டிஎம்கே தான். காங்கிரஸ்க்கு அதிகமான நம்பர் இருக்கலாம், ஆனால் அதற்கு அடுத்து இப்போ டிஎம்சிக்குள்ள மேல கூட இவங்க இருக்காங்க. அப்ப டிஎம்சின்னு வேணாலும் வச்சுக்கிறேன், இவர் தேர்டு பிக்கஸ்ட் பார்ட்டி. எஃபெக்டிவா எந்த பிரச்சனையும் விலைய வேஸ்ட் ஏற்றம், பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் அதிகமாகுது, இதெல்லாம் பத்தி பேசுறாங்க. அதே மாதிரி இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தின்னு வந்தேன் அதுக்கு எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைகள்லாம் எடுத்து அப்பப்ப
அந்த எம்பிஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் தகுந்த நடவடிக்கை நீங்க ஒண்ணுமே அவங்க பண்ணாம தமிழ்நாட்டில இருந்து குரல்கள் வந்தா கூட அதெல்லாம் கண்டுக்காம விட்டுருந்தா என்ன பண்ண முடியும்? ஆகவே அவங்க நல்லா தான் கடமையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி நீங்க இப்ப உக்ரைன்ல இருந்து மாணவர்கள்லாம் திரும்பி வரும்பொழுது எவ்வளவு கடுமையான வேலை செஞ்சாங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணது யாரு? டிஎம்கே தானே. அவங்களுக்கு எவ்வளவு உதவிகள்லாம் செய்திருக்காங்க, அதெல்லாம் மறக்க முடியுமா? அதனால இவர் திரு அண்ணாமலை எகெயின் இன்னும் இவர் தான் இன்னும் மகா அதிமேதாவி மாதிரியும் அந்த டிஎம்கே காரங்கெல்லாம் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா மாதிரியும் அவங்க ஒன்றும் பண்ணவே இல்லை, வெறும் இதை தான் வச்சுட்டு இருக்காங்க. இன்டர்நெட் நீங்க சொன்ன இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபிளைட்ல போறாங்கன்னு எம்பியா இருந்தா அப்ப போவாங்க, அப்ப நடந்து போவாங்களா எங்கேயாவது ஒரு ஒருத்தரையும்? அப்சல்யூட்லி ரிடிகுலஸ் சார். ஐ திங்க் இதையும் ஹைட் ஆஃப் இம்மெச்சூரிட்டி த ஹையஸ்ட் லெவல்ல அவர் பேசிட்டு இருக்காரு. இட் இஸ் நாட் அட் ஆல் இன்னைக்கு பெஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி யாரு? என்விரான்மெண்ட பத்தி பேசினது அப்படின்னு நடந்துட்டீங்கன்னா திருமதி கரிமொழி அவர்கள் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேசுறாங்க, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி கிளாப் பண்றாங்க அவங்க பேசி முடிச்சப்பறம். இதுமாதிரி எவ்வளோ இஷ்யூ நான் சொல்லணும். அதே மாதிரி திரு அன்புமணி ராமதாஸை தோற்கடிச்சு அவர் பேர் எனக்கு சட்டு ஞாபகம் இல்லை, அவர் ஒரு டாக்டர் தான். அவர் என்னவா பார்லிமெண்ட்டில் பேசிட்டு இருக்கார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பேசினாங்க அவங்களாம், நல்ல வெரி குட் ப்ரிப்பரேஷன், அதெல்லாம் சரியாக தான் இருக்கு. அதனால இவங்க ஏதாவது பேசினாங்கன்னா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இவர் ஏதோ பேசிட்டு இருக்கார், அகெயின் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். சார், சினிமாவில் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் பெரும்பாலும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் சினிமா பட பாணியில் நிறைய டயலாக்லாம் சொல்கிறாரு, அரக்கர்களை வதம் செய்வோம், தமிழ்நாட்டில் இருக்கிற அரக்கர்களையும் கேரளாவில் இருக்கிற அரக்கர்களையும் வதம் செய்து விட்டு ஆட்சியை பிடிப்போம் அப்படி சொல்கிறார். இதெல்லாம் அப்போ இவர் என்ன, இவங்கெல்லாம் வந்து புதுசாக இவங்க இப்போ எங்கேருந்தோ மேலேருந்தோ இறங்கியிருக்காங்களே, அரக்கர்களை வதம் செய்யணும்னா அதுக்கு இறைவன் இந்த பூவுலகில் வரணும், ஒரு அவதாரம் எடுக்கணும். இப்ப அண்ணாமலை ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்காரா? அண்ணாமலை யாராகவே இவர் வந்துட்டார கீழே நான் கேட்கிறேன், அந்த சிவபெருமானாகி அண்ணாமலை யாரே இங்க பூவுலகில் திரு அண்ணாமலை அப்படிங்கிற அவதாரம் எடுத்து இந்த அரக்கர்களை அழிக்கிறதுக்கு விட்டாரா? அதாவது என்ன பேசுறானே தெரியவே இல்லையே எனக்கு. இப்ப இங்க இதை யார் அரக்கர்கள் இது மாதிரிலாம் பேசுனா மக்கள்லாம் ஏத்துப்பாங்களா? அதே மாதிரி அங்கே கேரளாவை பற்றி நீங்கள் பேசுனீங்க, இங்கே டெஃபினட்டாக எல்லாரும் பிஜேபியுடைய முக்கிய தலைவர்களே சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் காலம் வைக்க முடியல, கேரளாலையும் காலம் வைக்க முடியல. காரணம் என்னன்னு, இங்கே வந்து எஜுகேஷன் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால இங்கே வர முடியல அப்படின்றாங்க. அப்போ அதே தான் நடக்கும், திருப்பி 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 அவர் தான் நடக்கும். அவங்க இங்கே எஜுகேஷன் லெவலில் ஹையர் லெவலில் இருக்கும் பொழுது இங்கே வர விட மாட்டாங்க. இவர் அரக்கர்கள் யார் அரக்கர்கள்? இவரா ஏதாவது கற்பனை பண்ணி ரொம்ப கடுமையான வார்த்தை பிரயோகம் சார். அது அதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்லாம் அதுக்கெல்லாம் கடுமையாக எதிர்வினை ஆற்றணும். நிச்சயமாக இது ஏற்க இயலாது. ஐ திங்க் இவர் இவரே தன்னையே கடவுள் அவதாரம்னு நினைச்சிட்டு பேசுறதுங்கெல்லாம் இவர ரொம்ப ரொம்ப சரியான பேச்சாகவே இல்லைன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த அயோத்தியா மண்டப பிரச்சனை சட்டமன்றத்தில் எழுப்பினப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வானதி சீனிவாசன் அவர்களை எச்சரிச்சிருந்தார், இந்த மத அரசியலெல்லாம் அங்கே சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க, மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த விவகாரத்தை வச்சு அண்ணாமலை முதலமைச்சரை கடுமையாக விமர்சிக்கிறார். இதை சொல்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன யோக்கியதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது, அவர் என்ன பிஹெச்டி படிச்சிருக்காரா, இதை சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த வித தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் சார். இது ஒண்ணு பிஹெச்டி படிக்க வேணாம் சார், உள்ளங்க நெல்லிக்கனி மாதிரி இருக்கு சார் விஷயம். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஹேட் ஸ்பீச்சஸ் இந்தியா முழுக்கணும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மைனாரிட்டி பீப்புள் எல்லாம் போட்டு தாக்குறது, மாஸ் மேல ஏறி நின்று காவி கூட ஏத்துறது, கையில கத்தி எடுத்துன்னு போறது, இதெல்லாம் சரியா ஏத்துக்க முடியுமான்னு? அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டிலையும் இந்த ஸ்ரீராம ராமசமாஜில அது இன்னும் நடக்கிறது நீங்க பேச முடியும். 21 ஏப்ரல் மாசம் கோர்ட்டுக்கு வரப்போறது, அது கோர்ட்டு என்ன டிசைட் பண்ணு சொல்லிட்டு ஒதுக்கி போறது தானே, அது வந்து பெரிய விஷயமா. அதுக்கு வந்து ஒரு கவர்ன ஈர்ப்பு தீர்மானம்னு கொண்டு வந்தா அது அவ்வளவு உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும்? அதாவது 2004 2003 இந்த பிரச்சனை ஜெயலலிதா
அம்மையார் ஆட்சியில இருக்கும் பொழுதே இந்த பிரச்சனை இருந்திருக்கு. அவங்களுடைய ஆட்சிப்படித்தான் அது டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த டேக் ஓவர் ரைட்டா தப்பான்னு கோர்ட்டுக்கு போனவங்க கோர்ட்ல எஸ் டேக் ஓவர் பண்ணது கரெக்ட் தான் சொல்லிட்டு டெசிஷன் எடுத்தாங்க. அப்பீல் போயிருக்காங்க ஏப்ரல் 21st வரப்போறது. இதுக்கு இதை பத்தி பேசும்போது ஆமா டீசல் பத்தி என்ன பேசுறீங்க, பெட்ரோல் பத்தி என்ன பேசுறீங்க கேட்டா நீங்க தமிழ்நாட்டை குறைக்க மாட்டேன். ஏன்பா உங்க இவ்வளவு பயங்கரமா ஏறி போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய புள்ளி விவரங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸ்போஷன் கூட அடிபடும் இதே மாதிரி ஏறிட்டே போயிருந்த நேத்தியை சுவாமிநாதன் அங்கிலீஷ் ஐயர்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல எழுதுறாரு, $130 கூட போகும் அப்படின்ற அதெல்லாம் போச்சுன்னா ஒரு பேரல் $130 வரைக்கும் ஆயில் பிரைஸ் போச்சுன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும். அதெல்லாம் பத்தி ஒண்ணு பேசாம இங்க வந்து இவர் சொன்னாரு, நம்ம முதல்வர் அதுதானே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி முக்கிய மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க அதுக்கு தீர்வு காணுங்கள்னு சொன்னா ஆலாம் கிடையாது. இவர் என்ன பிஹெச்டி படிச்சிருக்கணும், பிஹெச்டி படிக்க வேண்டாம், சாதாரண சாமானிய நான் என்ன போல ஒரு என்ன ஒரு ஒரு டெலிவிஷன் சேனல்ல ஒரு புத்தர் பேசுறேன்னா அவர் ஏதோ 1989 எலெக்ஷன் நடந்ததுன்னு தெரியும், 90s நடந்ததுன்னு அவர் பாட்டு ஏதோ புருடா விடுறாரு. அதை விட்டோடனே அதை என்ன பார்த்தா 90s ஒன்றும் நடக்கவே இல்லையே பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொன்னா, நீ என்னவா படிச்சிருக்கியான்னு கேட்கிறேன். அப்ப நான் ஒன்றும் படிக்காத ஆளுங்கிற மாதிரி கூட ஒரு சாதாரண மட்டும் சொல்றேன், தயவுசெய்து மக்கள் பிரச்சனை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல என்ன தப்பு, இதை இது வந்து சொல்றதுக்கு ஒரு பிஹெச்டி வேணுமா என்ன? எல்லாத்தையும் ஊர் உலகத்துலாம் பேசிட்டு இருக்கேன், எல்லாரும் சாப்பிட டீசல் போட்டலை நிறுத்திட்டேன், நான் வந்து சைக்கிள்ல போறேன் அல்லது பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கேன், அவசரமா போக வேண்டியிருக்கு எனக்கு, ஆனாலும் கூட பஸ்ஸை நம்பின்னு போறேன்னு சாதாரண மக்கள்லாம் அழறாங்க. விலை ஏறிட்டு போயிட்டு இருக்கு, இன்ஃபிளேஷன் 7% போயிடுத்து, அதையும் தாட்டுறது அதெல்லாம் பத்தி பேசக்கூடாதா? அதெல்லாம் பத்தி பேச வேண்டாமா? மக்கள் பிரச்சனை அதுதானே, இது பிஹெச்டி என்ன வேணும்? தெருள் நின்று இருக்கிறவங்களாம் கத்துனாங்க என்னால முடியலையே முடியலையே ஒன்னும் வாங்கவே முடியலையேன்னு. எல்லா அக்ராஸ் த போர்டு எல்லா பண்டங்கள் வேற சர்வீசஸ் காஸ்ட் எல்லாமே கண்ணாப்பண்ண ஏறிப்படுத்து, அதை பத்தி பேச மாட்டாங்களாம். நம்ம அதை பத்தி எடுத்து சொன்ன நீங்க அதை பத்தி பேசுங்க குணம் மத பிரச்சனையெல்லாம் அதை கொண்டு வராதிங்க அப்படின்னு நம்ம முதல்வர் சொன்னாருன்னா அதுல இருக்க உண்மையை தன்மையை உணர்ந்து பேசாம இருக்குது. இது பிஹெச்டி ஏடிக்கு போட்டி விதண்டாவாதங்கள்லாம் பேசிட்டு இருந்தா அர்த்தமே கிடையாது சார். நன்றி சார், எங்களோட இந்த உங்க கருத்துக்களை பேசினோட நன்றி. நண்பன் என்டர்பிரைஸ் ஐபிசி தமிழ் கனடா மிரர் லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலக தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவிய உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும் தமிழர் ஒற்றுமை சிறக்கவும் அறம் பொருள் அறிவு இவற்றால் இப்பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட தமிழ் ரைஸ் .org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம்.